ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளையும் தன்னை உணரக்கூடிய யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் இனிமேல் பார்க்கக்கூடியது, இது வந்து மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அவர்கள் நல்லா திடமாக இருக்கணும், உடலாலையும் சரி மனதாலையும் சரி. இன்றைய மாணவ செல்வங்கள் தான் நாளைக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு பெரிய தலைவர்களாக உருவாகப் போகின்றார்கள். அப்போ மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் விளையாட்டு வீரர்கள் நல்ல முறையில், சிறந்த முறையில் உடலையும் உள்ளத்தையும் வலுப்படுத்தக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய யோக பயிற்சிகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சமகோண கூர்மாசனம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நேர்களே, இந்த பயிற்சிகளை இப்போ வரக்கூடிய ஒரு 10-12 எபிசோட் இந்த நிகழ்வுகளை வந்து வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், இதய பலவீனம், ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, இரத்த அழுத்தம் உள்ளவங்க, அதிக முதுகுவலி உள்ளவங்க, அவர்களெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், பார்த்துக்கொள்ளுங்கள். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்களது குழந்தைகளுக்கு தாராளமாக இந்த பயிற்சிகளை எப்படி பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்கு உற்சாகமூட்டி இதை செய்வதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி அந்த வாய்ப்பை கொடுங்கள். நமது நாடு எல்லாவற்றிலும் சிறந்த நாடாக இந்திய நாடு விளங்குகின்றது. காரணம், இந்த யோக கலை தோன்றிய நாடு நமது நாடு தான். மனிதனுடைய உடலை எப்படி வச்சுக்கணும், மனசை எப்படி வச்சுக்கணும், உடல் உள்ளுறுப்புகளை எப்படி பாதுகாக்கணும், எப்பொழுதும் திடமாக, மனோரீதியாக, பயம் இல்லாமல், வீரமாக, தைரியமாக வாழக்கூடிய எல்லா கலை ரகசியங்களையும் நம்ம நாட்டில் தான் நமது சித்தர்கள், மகான்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் ஒரு மாணவன், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுக்கே பல வகையான பிரச்சனைகள் உடலிலும் இருக்கின்றது, மனதிலும் இருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருமே உற்சாகமாக, தன்னம்பிக்கையோடு, எந்த ஒரு வியாதி உடலில் இல்லாமல், மனதிலே எந்த ஒரு அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய மாணவர்களை பார்ப்பதே அரிதாக இருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட மாணவர்களை நாம் உருவாக்குவது நமது கடமை, குறிப்பாக இல்லத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையருடைய கடமையாகும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முதல் சொத்தே, உங்கள் குழந்தை உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கிடணும், மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். மனம் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா, மனதில் எழுகின்ற எண்ணங்கள், அந்த எண்ணங்களை, நல்ல எண்ணங்களை மட்டும் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த பயிற்சியை அளிக்கணும். அப்போ உடலையும் வசியப்படுத்தணும், தன்மையப்படுத்திக்கிடணும், உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய அந்த கலைகளை கற்றுக் கொடுக்கணும், மனதையும் வளமாக நல்ல எண்ணத்தோடு வாழ செய்யக்கூடிய கலைகளை கற்றுக் கொடுக்கணும். இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள், இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவருமே, நிறைய வீரர்கள் யோகாசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இன்னும் இப்பொழுது இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், நாளைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகலாம். இப்போ நீங்கள் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கலாம், 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது, 12 காலேஜ் படிக்கும் பொழுது, உங்களுக்கு பிடித்த ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு விளையாட்டில் நீங்கள் தடம் பதிக்கணும், உலகளவில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா, அதற்கு இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக அமையும். நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த சமகோண கூர்மாசனத்தில் இருக்கின்றது. இந்த ஆசனம் செய்யும் பொழுது முதுகுத்தண்டு நன்றாக இழக்கப்படுகின்றது, முதுகு தசைகள் நன்றாக இழக்கப்படுகின்றன, முதுகெலும்பு திடமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. மாணவ பருவத்திலேயே இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது தொடை தசைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நன்றாக இழகும் தன்மையாக இருக்கும், உடலில் அதிகமான தசைகள் வராத நிலை இருக்கும். நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் உங்களது லட்சியமாக இருக்கலாம், அதில் உலக அளவில் முதல் பரிசு வாங்கணும் உங்களது லட்சியமாக இருக்கலாம். இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்களை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்கள் உடல் வளையும் தன்மை கிடைக்கும், உடலில் பிராண ஆற்றல் நன்றாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். நீங்கள் சிறப்பாக, நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆசனத்தில் இருக்கின்றது. இந்த ஆசனம் ராஜ உறுப்புகள் அனைத்தையுமே நன்றாக இயங்க செய்கின்றன, உடலில் உயிரோட்டத்தை மிகச் சிறப்பாக இயங்க செய்யும். அப்போ நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுதே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பிராணன் அதிகமாக வெளியே போய்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஹார்ட்டுக்கு நம்ம வந்து அதிகமான ஒரு பழுவை கொடுக்கின்றோம். அப்படி கொடுக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும், இந்த ஓட்டப்பந்தயத்துக்குரிய பயிற்சிகளெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த சமகோண கூர்மாசனத்தை பயிற்சி பண்ணிடுங்க. இது இதயத்திற்கு சக்தி கொடுப்பது,
நுரையீரலுக்கு சக்தி கொடுப்பது, சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுப்பது, அதில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் நீங்கி அது சிறப்பாக இயங்குவதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. ஒரு விளையாட்டு வீரர் தசைகளை மட்டும் ஜிம் பண்ணி உடலை நன்றாக வைத்துக்கொள்வது அது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருக்கு மனோதைரியம் வேண்டும். உடல் உள்ளுறுப்புகள் நாளமில்லா சுரப்பிகள் நன்றாக இயங்கணும். அப்போ மனோதைரியத்தை கொடுப்பதும், எதிர்மறை எண்ணங்களை நீக்கி என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஆற்றலை கொடுப்பதும் இந்த ஆசனம். உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவது இந்த ஆசனம். வெறும் ஓட்டப்பந்தயத்திற்கு நாம் நிறைய முயற்சி எடுக்கிறோம். அப்படி முயற்சி எடுக்கும் பொழுது உள்ளுறுப்புகளுக்கு அதிகமான ஒரு வேலைப்பழுவை நாம் கொடுக்கின்றோம். ஆகினால் தான் இந்த ஓட்டப்பந்தயம் ஓடி முடித்தோன்னா பார்த்திங்கன்னா அப்படியே மூச்சு வாங்கும். காரணம், நம்ம இதயத்துக்கு அதிகமான ஒரு துடிப்பை கொடுக்கின்றோம். மீண்டும் அது சமநிலைப்படணும். அப்போ தான் ஒரு விளையாட்டு வீரருடைய ஆயுள் காலம் விருத்தியாகிக்கொண்டே செல்லும். ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் யோகாசனங்களை முதன்முறையாக முதலாவது ஆக வாழ்க்கையில் பயின்றுட்டாங்க அப்படின்னா, நிச்சயமாக வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு உடலும் உள்ளமும் வளமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். அவர்கள் வெற்றியும் சாதிக்கலாம், அவர்களது ஆயுள் அதிகமாக இருக்கும், மனோதைரியம் மனோபலம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இவ்வளவு அற்புத பலன் தரக்கூடிய இந்த சமகோண கூர்மாசனம், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது நாம் தெளிவாக காணப்போகின்றோம். நேர்களே, மூன்று முறை உங்களுக்கு செய்து காண்பிப்பார்கள். பொறுமையாக பார்த்து நீங்கள் மூன்றாவது முறை முழுமையாக அதனுடைய பலன், அது எப்படி பண்ணணும், ஒவ்வொரு நிலை என்ன அப்படிங்கிறத மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடலில் இரத்த அழுத்தம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாதவர்கள், விளையாட்டு வீரர்கள் இதனை பயின்று முழுமையான பலனடைய வேண்டும் என்று அன்போடு கேட்டு இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இப்பொழுது மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அவர்களுக்கு உகந்த ஆசனங்களில் சமகோண கூர்மாசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடிகள். இந்த உயர்நிலை ஆசனங்களை அவசரப்படாமல் நிதானமாக இளைஞர்களும் சரி, மாணவ செல்வங்களும் சரி, இப்போ இதுவரைக்கும் நீங்கள் ஆசனமே பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம், இப்போ தான் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு உடல் வளையும் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இதனுடைய முழுமையான நிலை ஒரே நாளில் வந்துடணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நாள் ஆக ஆக ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு நல்ல உடல் வளையும் தன்மை வரும். பொதுவாக விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி உடற்பயிற்சி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஈஸியாக இந்த கலை வந்துடும். இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். 2 கால்களை பொறுமையாக நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு கால்களையும் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நல்ல காலாக கட்டிக்கிடணும். நல்லா முடிந்த அளவு காலாக கட்டிக்கிட்டாங்க. இப்போ கைகள் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கைகளை கோர்த்துக்கிடணும். மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளறணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளெழுத்துட்டே நேராக வந்துடுங்க. சாதாரண கைகள் எடுத்துக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. கால்களை மடக்க அமர்ந்துக்கோங்க. உங்களுக்கு 3 முறை செய்து காண்பிப்பாங்க. இப்போ இது முதல் நிலை. 2 கால் நீட்டியிருக்காங்க. இப்போ 2வது முறை செய்ய போகிறாங்க. கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். இப்போ 2 கால்களையும் நன்றாக முடிந்த அளவு நல்லா அகட்டிக்கிடணும். சாதாரண மூச்சில் தான் இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கைகளையும் எப்படி கோர்த்துக்கிட்டாங்கன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி கைகளை அப்படி கோர்த்துக்கணும். அடுத்த கையும் கோர்த்துக்கணும். இப்போ மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு மெதுவாக கிளக்குணியணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு உள்ளெழுத்திட்டே மெதுவாக வாங்க. கைகளை பொறுமையாக எடுத்துக்கோங்க. 2 கால்களை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்போ மீண்டும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. முதல்ல நல்லா 2 கால்களையும் நல்லா நன்றாக அகட்டிக்கிடணும். முடிந்த அளவு கைகளை பொறுமையாக அந்த மாதிரி கோர்த்து பிடிச்சுக்கிடணும். மூச்சு வெளியே விட்டுட்டே கிளக்குணியணும். மூச்சு உள்ளெழுத்திட்டு நேராக வாங்க. கால்களை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆசனம் செய்து முடித்தவொடனே கைகளை தியான முத்திரையில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நேர்களே, இப்பொழுது நம்ம பார்த்தோம் சமகோண கூர்மாசனம். ஒவ்வொரு நிலையாக பார்த்தோம். 2 கால்களை நன்றாக அகட்டும் பொழுது நம்ம உடம்பில் சிறுநீரகம் சிறுநீரகப்பை மிகச்சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் கழிவுகள் சரியாக வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும். அதுக்கப்புறம் நன்றாக கீழே குனிந்தாங்க, முதுகுத்தண்டு முதுகு தசைகள் நன்றாக இழகக்கூடிய நிலை கிடைக்கும்.
முதுகுத்தண்டு தான் நமக்கு வாழ்க்கையில் திடமாக வளமாக இருக்கணும். அப்போ முதுகுத்தண்டு நன்றாக வளைந்து கொடுக்கக்கூடிய நிலை இந்த ஆசனத்தின் மூலமாக கிடைக்கின்றது. முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் காதுகள் அனைத்துமே மிகச்சிறப்பாக நல்ல இரத்த ஓட்டம் பெற்று இயங்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. ஆண்களுக்கு வீரியத்தன்மை சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஒவ்வொரு செல்களிலும் உயிர் ஆற்றல் உயிர் சக்தி திடமாக இருப்பதற்குரிய நிலை கிடைக்கும். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் இன்றைக்கு ஆண்களும் பெண்களுமே விளையாட்டு வீரர்களாக சிறப்பாக நமது நாட்டில் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பெண்களுக்கு இணையாக ஆண்கள் இருவருமே மிக அற்புதமாக பல பரிசுகளை பெற்றுட்டு வராங்க. அதில் இன்னும் நன்றாக அவர்கள் பெறணும் அப்படின்னா இன்னும் நிறைய அவங்க முதல் பரிசை தக்க வச்சுக்கிடணும் அப்படின்னா பெண்களுக்கும் இந்த ஆசனம் நல்ல பலனை கொடுக்க வல்லது. மாணவ பருவத்திலேயே பெண்கள் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு விளையாட்டு வீராங்கனைக்குரிய அனைத்து தகுதிகளும் கிடைத்துவிடும், மனோதைரியம் கிடைத்துவிடும். அவர்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுவும் அவர்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இந்த ஆசனத்தை காலை மாலை இரண்டு வேளை மூன்று முறைகள் பயிற்சி பண்ணுங்க. நல்ல ஒரு மிக அற்புதமான பலனை நாம் அடைய முடியும். நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இப்போ ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லாமல் இளைஞர்கள் உடலில் எந்த ஒரு வியாதியுமே இல்லை, நான் திடமாக இருக்கிறேன் சார், என்னால் உடல் வளையும் தன்மை இருக்கின்றது, எல்லா உறுப்புகளுமே நன்றாக இயங்குகின்றது, இரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்குது, ப்ரெஷர் இல்லை, நீரிழிவு கிடையாது, அப்படிப்பட்டவர்கள் பொறுமையாக இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். ஒரு மாதம் இரண்டு மாதத்தில் உங்களால் கீழே குனிஞ்சு அந்த நெற்றி வந்து தரையில் தொடக்கூடிய நிலை கிடைக்கும். உள் உறுப்புகள் அனைத்துமே சக்தி பெற்று இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். ஆண்களுக்கு சில ஆண்களுக்கு புத்திரபாக்கியம் இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது. அவர்கள் முறைப்படி தக்க ஆசான் மூலமாக இந்த ஆசனங்களை கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உடலில் வீரியத்தன்மை நன்றாக இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலையும் கிடைக்கும். உடலில் கழிவுகள் வெளியேறுகின்றது, மனதில் ஒரு திடமான நம்பிக்கை கிடைக்கின்றது. படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடியவங்க பன்னெண்டாம் வகுப்பு அப்புறம் டிகிரி வருகின்ற பொழுது நீங்கள் பயம் இல்லாமல் மிகச்சிறப்பாக மன ஒருநிலைப்பாட்டோடு உங்கள் பாடத்தை படிப்பதற்கும் எண்ண சிதறல் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை அமைவதற்கும் விளையாட்டிலே நீங்கள் நினைத்த துறையில் நீங்கள் சாதிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் இந்த ஆசனம் நமக்கு கொடுக்கின்றது. நம்பிக்கை, உங்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். இது ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை வெளிப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஆசனம். இந்த ஆசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இளைஞர்கள் தினமுமே காலை 4 மணிக்கு எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு 10 மணிக்கு ஓய்வெடுக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தையும் செய்து கொண்டு நல்ல சாத்விகமான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல உணவை சாத்வியமான உணவை பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து இந்த பயிற்சி தான். உங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் தாராளமாக இந்த கலைகளை பயிலச் செல்லுங்கள். நிச்சயமாக அவர்கள் எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களோடு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு இந்த ஆசனம் பயன்படுகின்றது. நேர்களே, இந்த ஆசனத்தை வெறும் தரையில் பண்ணக்கூடாது, ஒரு மேட் விரிச்சுக்கோங்க. சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு குறைந்தது 3 மணி நேரம் கேப் போகணும். மதியம் 1 மணிக்கு சாப்பிட்ருந்தீங்கன்னா மாலை 4 மணி 5 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதிகாலையில் பயிற்சி செய்வது நல்ல பலனை கொடுக்கும். காலை எழுந்தவுடன் பல்விளக்கி காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் சுத்தமான வாட்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மேட்டு விரித்து கிழக்கு முகமாக பொறுமையாக இந்த ஆசனத்தை 3 முறை பயிற்சி செய்யுங்கள். ஆசனம் செய்து முடித்தவுடன் இவ்வாறு இந்த தியான முத்திரையில் ஒரு 2 நிமிடங்கள் முதல் 5 நிமிடம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நிச்சயமாக உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும். ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் திடமான உடலையும் வளமான மனதையும் பெற்று நலமாக வாழ்வதற்கும் விளையாட்டு வீரர்கள் நீங்கள் எந்த விளையாட்டில் தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதற்குரிய உடல் தகுதி உள்ள தகுதி இந்த ஆசனத்தின் மூலமாக கிடைக்கின்றது. தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளிலும் நாம் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உகந்த அருமையான ஆசனங்களை உடல் மனம் பலத்தை கொடுக்கக்கூடிய ஆசனங்களை பார்க்கப் போகின்றோம். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.